மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வெற்றிச்செல்வி ஃப்ரம் கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த சம் பார்க்கலாம். இது வந்து ஹெண்டர்சன்ஸ் பேஸ் பண்ணது. இப்போ டைரக்டா சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 40 ml ஆஃப் 0.1 m அமோனியா சொல்யூஷன் இஸ் மிக்ஸ்ட் வித் 20 ml ஆஃப் 0.1 m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கேல்குலேட் த பிஹெச். அதாவது உங்களுக்கு சொல்யூஷன் வந்து அமோனியா இருக்கு, இன்னொன்று ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நேச்சுரல் ஒரு சொல்யூஷன் பார்த்துக்கோ, அமோனியா வீக் பேஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணது, அவங்க குவாண்டிட்டி கொடுத்துருக்காங்க. What is the ammonia is given as a here we are right 40 ml of 0.1 m and this is given as a 20 ml of 0.1 m. இது எழுதியிருக்கிறது என்னன்னா, இது ரெண்டும் அமோனியா பிளஸ் HCl gives அமோனியம் குளோரைட். இது ரஃபோர் குளோரைட் உனக்கு வந்து ஒரு லேஅவுட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிஸ் எழுதுறேன். அந்த கெமிக்கல்ஸ் அதுக்கு கீழே எழுதிருங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். வாட் யூஆர் கெட்டிங் இஸ் 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை, திஸ் இஸ் இது வந்து என்ன அப்படின்னா மில்லி மோல். இதை எப்படி நீ எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா, மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் டிவைட் பை வால்யூம் இன் லிட்டர். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அது மோல். இப்ப இதுவே மில்லி லிட்டர்ல இருந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், வால்யூம் இன் எம்எல் அண்ட் மொலாரிட்டி. அப்ப இதுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை மில்லி மோல், அதுதான். ஒன்னும் இது இல்லை. சோ திஸ் இஸ் சிம்பிளி மொலாரிட்டி ஃபார்முலாவில இருந்து நீ இந்த மில்லி மோலுங்கிற அந்த கான்செப்டை நீ எடுத்துட்டு வரலாம். எப்ப டைட்ரேஷன் வந்தாலும் அதை ஈக்குவலன்ஸ் பேசும்பொழுது அதுதான் பேச வேண்டும். சோ 4 மில்லி மோல்ஸ் ரியாக்ட் வித் 2 இட் இஸ் கிவன். இப்ப நமக்கு இதுல என்ன சொல்ல வேணும் அப்படின்னா, ஹெண்டர்சன் ஃபார்முலா. வாட் இஸ் ஹெண்டர்சன் ஃபார்முலானா எழுதிருக்கோம் பாருங்க. பி கேபி கொடுத்திருக்கு. கேபி கொடுத்ததாங்க இங்க எழுதுனா கேபி, அதனால யூ ரைட் பிஓஹெச். சோ பிஓஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேபி பிளஸ் லாக் ஆஃப் கேபியா, உடனே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ் அண்ட் ஹியர் இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். நமக்கு பேஸோடைய வாட் இஸ் இட் கால்ட் வால்யூம் மொலாரிட்டி தான் கொடுத்துருக்கு, கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல. அதே மாதிரி சால்ட்டை பத்தி எதுவுமே சொல்லல. அதனால தான் திஸ் இஸ் த சேலஞ்சிங் க்வெஸ்சன். இப்போ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாக்குறேன். இதுல வந்து உனக்கு என்னென்ன பேஸ் நாலேஜ் யூஸ் பண்ண போறோம்னா, ஒன்னு ஸ்ட்ரோக்கியோமெட்ரி, இன்னொன்னு லிமிட்டிங் தி ஏஜென்ட். லிமிட்டிங் தி ஏஜென்ட் கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிடும். அந்த இதுல இருந்து யூ ஹேவ் டு கால்குலேட் வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் சால்ட் அண்ட் பேஸ். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிடறோம்னா நம்ம வேலை ஓவர். இப்ப எழுதிருக்கேன், 4 யூ ஆர் ப்ரொவைடட் வித் 4 மில்லிமோல்ஸ் ஆஃப் அமோனியா அண்ட் 2 மில்லிமோல்ஸ் ஆஃப் HCl. ஓகே, யூ ஆர் ப்ரொவைடட் அகார்டிங் டு த ஸ்டோக்கியோமெட்ரி 1 திஸ் இஸ் ஈக்வலன்ஸ் லக்கையர்ஸ் 1 ஈக்வலன்ஸ். ஓகே, அப்ப 1 + 1 = 1. இப்ப வாட் இஸ் கிவன் ஹியர் இஸ் 2 மில்லிமோல். அப்ப 2 மில்லிமோல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கன்சூமிங் வாட் இஸ் இட் 2 only. சோ அப்ப இதுல எது லெஃப்ட் அப்படின்னா, வாட் இஸ் லெஃப்ட்னா 4 - 2. இங்க எது லெஃப்ட்னா 0. இங்க என்ன உருவாகி இருக்குன்னா 2 மில்லிமோல் உருவாகி இருக்கும். சோ அப்ப உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சால்ட் என்னன்னா 2 மில்லிமோல், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பேஸ் என்னன்னா 2 மில்லிமோல். ஓகே, அடுத்தது வாட் இஸ் யூ ரைட் அஸ் அட் கான்சன்ட்ரேஷன். சோ கான்சன்ட்ரேஷன் என்னது, யூஸ்வலா கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு n/v. n இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் ஹியர் இட் இஸ் டிவைடட் பை வால்யூம். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கான்சன்ட்ரேஷன் தெரியுது. இதை நீங்க இந்த இடத்துல எழுதிக்கலாம். நவ் ஐ ஆம் ரைட்டிங் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் அப்படின்னா இது, தட் இஸ் கால்ட் 2 மில்லிமோல், 2 மில்லிமோல் பிகாஸ் இட் இஸ் இன் த divided by total volume. What is the total volume? 40 plus 20, 60 milliliter. Okay, divided by what is the basis? Left out basis 2. So, அங்கே உனக்கு என்ன வருதுனா, 2 millimole divided by 60 milliliter. இப்ப நம்ம இந்த equation அழைச்சிடலாம். So, இந்த equation பேஸ் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, concentration of the salt, concentration of the base கிடைக்குது. அதுக்கப்புறம் போத் ஆர் ஈக்குவல் சோ யூ ஆர் கெட்டிங் கேன்சல் நவ சீஸ் பிகம் லாக் லாக் 1 லாக் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணனும்னா, POH இஸ் ஈக்குவல் டு PKB, இதுதான் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கிறது. சோ வாட் இஸ் PKB இஸ் கால்ட் அஸ் 4.74. சோ வாட் இஸ் யுவர் ஃபார்முலா, PH plus POH இஸ் ஈக்குவல் டு 14. சோ உங்களுடைய PH இஸ் ஈக்குவல் டு 14 minus POH, தட் இஸ் ஈக்குவல் டு 14 minus 4.74. 14 - 4.74. 10 - 4 போச்சுன்னா 6, இங்க 9 - 7 போச்சுன்னா 2. ஹியர் வாட் இஸ் கால் 9. சோ 9.26, யூ கேன் ரைட் ஹியர் 9.26 இஸ் த பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன். சோ இதே மாதிரி தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். நம்ம இது லாங் பேக், இட் இஸ் கால் 2005-06
இந்த கொஸ்டின் வந்து ஆல் இண்டியா பிஎம்டி ல வந்திருக்கு. இப்ப நம்ம இதை எதிர்பார்க்கலாம். சோ திரும்பியே நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த கெமிக்கல்ஸ் நேச்சரை பாருங்க. நேச்சரை வச்சு நம்ம இது லிட்டில் காம்ப்ளிகேட்டட், ஒரு ஸ்டெப் வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு, அதனால எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.